சரிகமா கார்வா மினி தமிழ். எனக்கு என்னமோ? ஆமாண்டா, லேகா சொன்னது உண்மைதான். பொய் இல்ல, அவ வயித்துல வளருது, உன் குழந்தை தாண்டா. ஐயோ, என்னமா சொல்றீங்க? லேகா இவ்வளவு தூரம் அவ கர்ப்பத்துக்காக போறானதுக்கு காரணமே நீயும் உன் போதையும் தாண்டா. உங்களுக்குள்ள பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போது நீ ஒரு நாள் நிறைய குடிச்சிட்டு நிதானம் இல்லாம போதையில வந்தடா. அப்போ இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கீங்க. வாங்க சபரி. நீ சரண்யாவுக்கு தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அதை தடுக்க வந்த லேகா தான்ப்பா இது எல்லாத்தையும் சொன்னா. அப்பதான் எனக்கே ஞாபகம் வந்தது, நீயும் லேகாவும் ஒன்னா இருந்தது. நீ தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே தடுக்கலாங்கிறதுக்காக தான்ப்பா நாங்க எல்லாருமே வந்தோம். ஐயோ, அதுக்குள்ள நீ தாலி கட்டி முடிச்சிட்டப்பா. நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, தப்பு பண்ணிட்டேன். நீயும் சரண்யாவும் லேகாவ மாறி மாறி திட்டுறப்ப, ஐயோ, எனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்ல முடியாம நான் தவிச்சு போய் நின்னப்பா. அந்த தவிப்பதான்ப்பா சாமி கிட்ட நான் மனசுக்குள்ள சொல்லி அழுத. இப்ப கூட நீங்க சொன்ன எந்த விஷயமும் எனக்கு ஞாபகத்துல வரலம்மா. அதனாலதான் தான் திரும்ப திரும்ப கேக்குறேன், உண்மைய சொல்லுமா. அன்னைக்கு நான் லேகா கிட்ட அப்படி அம்மா நடந்துகிட்டேன். ஐயோ, அது எனக்கு தெரியாது. ஆனா தன்னோட கர்ப்பத்துக்கு காரணமா லேகா இததான்ப்பா சொல்றா, அததான்ப்பா நானும் பார்த்தேன். அம்மா, அப்ப லேகா சொன்னது நீங்க பார்த்ததும் உண்மைனா? லேகா வயித்துல வளருது, ஏன் குழந்தையம்மா? அம்மாவா இல்லையான்னு இப்ப யோசிச்சுட்டு இருக்கேன். இது நேரம் இல்ல சபரி. ஏமா, ஏமா இதெல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்லல. தப்பு பண்ணிட்டேமா, தப்பு பண்ணிட்டே. சரணா கழுத்துல என்ன தாலி கட்டு வச்சு என்ன குற்றவாளி ஆக்கிட்டீங்களேமா? இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சதுன்னா நான் சரணா கழுத்துல தாலி கட்டி இருக்க மாட்டேன். இப்ப நான் லேக வயித்துல வளர என்னோட குழந்தைக்கு அப்பா வரப்பேனா இல்ல சரண்யாக்கு புருஷனா நடந்து போனமா? ஐயோ, நான் என்ன செய்வேன் எனக்கு தெரியலையம்மா. இப்படி ஒரு இக்கடான நிலைமையில என்ன வந்து மாட்டி விட்டுட்டீங்களேப்பா. உண்மை என்னன்னு தெரியாம நானும் தப்பு பண்ணிட்டேன்ப்பா. சபரி சபரி, அழாதப்பா அழாத. இனிமே நாம நடக்க வேண்டிய காரியத்தை பாப்போம். சபரி, சரண்யா உனக்காக கீழே காத்துட்டு இருக்காப்பா, நீ முதல்ல ரூமுக்கு போப்பா. எப்படிமா, எப்படி மாபுடி? இத பாருப்பா, சரண்யாவும் உன்னை போராடிதான்ப்பா கல்யாணம் பண்ணியிருக்கா, அவளையும் நீ ஏமாத்துறாதப்பா. இல்லனா சரண்யா சந்தேகப்பட்டு இப்ப மேல வந்துருவாப்பா. தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் இப்ப எதுக்குப்பா?
கண்ண தொடச்சுக்கிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி போ. என்ன சபரி, இவ்வளவு நேரமா எங்க போயிருந்தீங்க? சாரி, அம்மா கூட பேசிட்டு இருந்தேன். சரி, இனிமே நானும் ஒருத்தி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன், அதை மறந்துடாதீங்க. என்னவும் ஒண்ணு சரின்னு சொல்ல வேண்டியதோ இல்ல சாரின்னு சொல்ல வேண்டியதோ, இனிமே நான் என்ன சொன்னாலும் சரின்னு மட்டும்தான் சொல்லணும், சாரின்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? சரி, என்னங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னங்க முதலரவுல இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் ஒரு சடங்கு சம்பிரதாயம். இப்ப நான் இருக்கிற மனநிலையில நான் தான் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் சரண்யா. எங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. சபரி, என்ன தூக்கி விடுங்க. என்னங்க இப்படியே நீங்க விடிய விடிய என்ன பார்த்து ரசிச்சுட்டே இருக்க போறீங்களா? தப்பு பண்ணிட்டேன் சரண்யா, பெரிய தப்பு பண்ணிட்டேன். சபரி, என்னாச்சு, ஏன் யோசிச்சுட்டே இருக்கீங்க? ஒன்றும் இல்லை சரண்யா, ஒன்றும் இல்லை. சரி வாங்க உட்காரலாம். சபரி, எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல கிஃப்ட் பண்றதுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னீங்களே, எங்க அது? சாரி, ஒரு நிமிஷம். என்ன கிஃப்ட்? நீயே பாரு. சூப்பரா இருக்குங்க. சபரி, நீங்களே போட்டு விடுங்களேன். சபரி, உங்களை மாதிரி கியூட்டா இருக்கு. தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம், நீங்களே எனக்கு ஒரு கிஃப்ட், இப்ப நீங்க எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க, அதுக்கெல்லாம் சேர்த்து நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் சபரி. நானும் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தரேன். என்னாச்சு சபரி? என்ன சபரி, கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவோ பேசுவீங்க, இப்ப ஏன் இப்படி? என்ன சபரி, ஏன் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாவே இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் நார்மலா தானே இருக்கேன். இல்லை,
நீங்க இப்ப இயல்பான மூட்ல இல்ல. அதே அக்னிய சாட்சியா வச்சு சொல்ற, என் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு நீங்க தான் அப்பா, இது சத்தியம். என்ன சபரி, காலையில லேக்கா வந்து அக்னி குண்டத்துல அடிச்சு சத்தியம் பண்ணதையே நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல சரண்யா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவ அப்படி பண்ணது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் டிராமாங்க. இப்போ நீங்க அத நினைச்சா ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் நினைக்காதீங்க. இனிமே லேக்கா உங்க வாழ்க்கையில இல்ல, இனி உங்களுக்கு எல்லாமே நான் தான். அதே மாதிரி எனக்கு எல்லாமே நீங்க தான். தெரியும் சரண்யா. தெரியுதுல்ல? அப்போ இப்ப நீங்க நார்மல் மூடுக்கு வாங்க. என்னங்க இன்னும் யோசிச்சுட்டே இருக்கீங்க? நீங்க டயர்டா இருக்கீங்க. இந்தாங்க பால் சாப்பிடுங்க. இல்ல சரண்யா, எனக்கு வேண்டாம். படுத்துக்கலாமா? சபரி, உங்களுக்கு பாய் வேணுமா இல்ல கேர்ள் பேபி வேணுமா? தெரியல. என்னங்க தெரியலன்னு சொல்றீங்க? ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல சபரி. சரண்யா, என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா என்னமோ மனசுக்கு என்ன ஒட்ட மாட்டேங்குது. இல்ல, பல பிரச்சனைகளை கடந்து தானே நம்ம கல்யாணம் நடந்தது. அதனால மனசும் உடம்பும் கொஞ்சம் டயர்டா இருக்கு. அதனால இன்னைக்கு புரியுது, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். நீங்க தூங்குங்க. என்னோட குழந்தை கிடையாது. போல மனதில் நிறைந்தாய் இமைகள் மூடி திறக்கும் முன்னே எதனால் மறைந்தாய்? உண்மையில் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிய கர்ப்பம் நடு கழிச்சு. எல்லாம் முடிஞ்சு போச்சு செல்லம். ஆமா, அம்மா
நான் எவ்வளவோ போராடியும் உன் அப்பாவோட கல்யாணத்தை தடுக்க முடியல. அப்புறம் நீ ஏன் இன்னும் உயிரோட இருக்கன்னு தானே கேக்குற? நீ என் வயித்துல இருக்கியே, நான் என்ன செய்யட்டும்? உன் அப்பாவும் அம்மாவை தவிக்க விட்டுட்டு போன மாதிரி நான் உன்னை விட்டுட்டு போக முடியுமா? நான் என்ன உன்னை தோல்லியா சுமந்துகிட்டு இருக்க, இறக்கி வைக்க, வயித்துல சுமக்கிற, ஆமா எனக்குள்ள இருக்கிற நீ சந்தோஷமா இருந்தாலும் மத்தவங்களுக்கு புரியாத புதிராதான இருக்க. எத்தனை தடைகள் வந்தாலும் இன்னும் சில மாசங்கள்ல நீ பிறந்திடுவ. அதுக்கப்புறம் உன் தலையெழுத்து என்ன, உன் முதல் எழுத்து என்ன, உன்னோட ஃபியூச்சர் என்ன, உன்னை நான் எப்படி வளர்க்க போற, நீ எப்படி வளர போற? ஐயோ எனக்கு எதுவுமே புரியல. இதுக்கெல்லாம் எனக்கு வழியும் தெரியல. ஆனா இப்படி எந்த கவலையும் இல்லாம உன்னோட அப்பா இப்ப எப்படி இருப்பாரு தெரியுமா? சாப்பிடுங்க. இது சம்பிரதாயம், ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி தான் சாப்பிடணும். ஏன் குழந்தை திரும்ப திரும்ப சொல்லி ஒரு பொய்ய உண்மையாக்கலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கியா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் டு சரிகமா டிவி ஷோஸ் தமிழ்.